தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல, பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அடி அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா. பதில் சொல்லம்மா, தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. ஸ்டூடியோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பெனி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறேன். நம்ம பாரம்பரியமான ஒரு சில தொழில்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் செய்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மண்பாண்டம் செய்கிறதுக்கு இங்கே எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் நான் ஒன்று இருக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஊர் தள்ளி வந்திருக்கிறேன். ஐ மீன் குச்சிப்பாளையம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். சரியாக பிளேஸ் தெரியல, ஆனால் வந்திருக்கேன். ஆனால் இது குச்சிப்பாளையம் தானது? ஆமாம், கொரட்டூர். கொரட்டூர் குச்சிப்பாளையம் சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு ஊர் தள்ளி வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளாக வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் மண்பானை செய்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. தொழிலெலாம் இருந்திருக்காங்க நிறைய பேர். இப்போ நாலடியில் வருஷங்கள் பல முன்னேறி வர்றதுனால யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இந்த பகுதியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவங்க எப்படி இதை கற்றுக்கிட்டாங்க, எப்படி அடுத்த தலைமுறை கொண்டு போகிறாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முருகண்ணா. எல்லாம் சொல்லி வரட்டா? அப்படியே சொல்லிட்டு நீங்கள் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. என் பேர் முருகன். நான் வந்து ஒரு 17 வயசுலேருந்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி ஆர்வத்திலே கற்றுக்கணும்னு இருக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், நீங்கள் எங்கே போனாலும் சரி வராது, இந்த தொழிலே ஆரம்பித்து நீங்கள் செய்யுங்க, மண்ணை தோட்டம் உனக்கு கெட்டது கிடையாது. ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் நோவு வருது, அதனால் மண் பொருளை விரும்பி கவர்மெண்ட்டே சாப்பிடுன்னு சொல்லியிருக்கோம். அதை நாங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் இந்த தொழிலே செய்யணும்னு சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ணோம். எனக்கு கல்யாணம் பண்ணினே அதுலேருந்து எங்கள் வீட்டு அம்மாவும் இந்த தொழில் அவங்க கூட செஞ்சு நின்றாங்க. அது வந்து ட்ராக்டர் ஓட்டா அது இதுன்னு நான் அப்படியே போயின்னு இருந்தேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், நான் இருக்கும்போது தொழிலை கற்றுக்க, உங்களுக்கு பின்னாடிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணோம், நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்துதான்ப்பா இந்த வேலையை செய்யலாம், இப்போ செஞ்சால் எங்களுக்கு வருமானம் ஒன்றும் இதில் பத்த மாட்டேன்னு. ஒரு நடை மண் அடிக்கணும்னா 5000 ரூபா 6000 ரூபா ஆகுது. அதே சமயத்தில் மானம் மூடிக்கினா கூட ஸ்கூலை போகிறதுக்கு முடியல. எங்கள் அப்பா என்ன சொன்னார், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், நாங்களாம் அந்த காலத்தில் உங்களை வளர்த்தது எப்படி, இந்த மண்ணில் தானே, இந்த மண்ணே வேலையே செய்யுங்க, நீங்கள் மண்ணுக்கு தான் நம்ம பிறந்து நம்ம வளர்ந்துட்டு மண்ணை பேசிட்டுக்கு தானே பிறந்தோம், இப்படியே செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், அவ்வளோ அப்போலாம் கொஞ்சம் நல்லா இருக்காது, நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ செய்யணும் எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நான் செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ செஞ்சின்னு தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நீயே செய்யலைன்னா என்னால் மாலாத வயசில் நான் ஒன்றையும் என்னமா செய்யறது அப்படின்னு அவர் கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு. இப்போ நான் செய்யறதுனால அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலை, உள்ளே செய்த நம்ம எப்படி உட்காந்து இருக்கு அப்படின்னு அவரும் கூட அப்படி செய்வார்.
ஆனால் அவர் ஒப்பியும் செய்யும் போது வேகமாக தான் செய்வார், நம்ம பொறுமையாக செய்கிறோம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மண் வாங்கி செய்யறதுனால ஒன்றும் கட்ட மாட்டது எனக்கு, அதனால் ஒன்றும் கட்ட மாட்டேனுக்கு. அதனால் நம்ம ஊர் ஏறி மண் எடுத்து செஞ்சாலும் சூளைக்கு போய் அவ்வளோ வர மாட்டேனுக்கு. அதனால் நாங்கள் இப்போ வந்து மண் வாங்கி தான் செய்கிறோம். இந்த மழை நேரத்தில் ஒன்றும் வைக்கிறதுக்கு விட இருக்க மாட்டேது, உரம் ஓதம் மண்ணும் அடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மண் அடிச்சது 7000 ரூபா. இப்போ ஒரு மாட்டு வண்டியாக வராது, ஆனால் 7000 தான் கொடுத்து அடிக்கிறோம். சட்டி பண்ண அந்த அளவுக்கு விற்க மாட்டேனுது, விளையாட்டு குறைச்சி கேட்குறாங்க. எங்கள் ஊரில் விற்க முடியல, ஒரு குறிப்பிட்ட ரேட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களும் 10 ரூபா பிழைக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை நானும் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கேன். அது நம்மளுக்கு இது சாப்பிட்டா போகிறோம் நினச்சிட்டு தான் செஞ்சுக்கிறோம். கடங்கை கொடுக்க முடியல, ஒரு எதுவும் ஒரு பொருள் கருள் எதுவும் வாங்க முடியாது. இது அப்படியே நார்மலாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன இன்னும் என்ன பண்ணுறோம்? நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு இதை விற்கிறீங்க? இதை நாங்கள் வந்து இப்போ விற்கிறது வந்து இந்த சட்டியோட இது 20 ரூபா கொடுக்குறோம். அவங்க எடுத்துன்னு போய் 40 ரூபான்னு விற்கிறாங்க. அவங்க எடுத்துன்னு போகிறதுக்கு 10 ரூபா, அவங்களுக்கு 10 ரூபா கிடச்சா போகிறோம்னு விற்கிறாங்க. நாங்கள் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 20 ரூபாய்க்கு கொடுக்கும்போது 300 ரூபா மண் 10 ரூபா போகுது, வெறவு வாங்கி கொடுத்து முடியல. எங்களுக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் கட்டலை, ஏன்னா அப்படியே குடும்பத்தை தான் ஓட்டின்னு வரும். பசங்களுக்கெல்லாம் எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியாது இருக்கிறோம். இந்த மழைக்கெல்லாம் ஊட்டியே உக்காந்துதான் ஒன்றும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத. அப்புறம் எதை கவர்மெண்ட் தரங்கிறேன்னு இன்னும் ஒன்றும் தரல, அதோட இருக்குது. மிஷின் தரேன் நாங்கள் தரல, இந்த மிஷினு 25000 இல்லாத கூட்ட முடியல. வட்டிக்கு வாங்கி தான் இந்த மிஷினை போட்டணும், போட்டி அந்த கடமையை இன்னும் போய் அடையில. கவர்மெண்ட் தரந்தாரன்னு இன்னும் தரல. நீங்கள் கற்றுக்கும்போது மிஷின் வச்சு தான் கற்றுக்கிட்டீங்க, இல்லை மிஷின் இல்லாமல் கற்றுக்கிங்களா? கையால் கற்றுக்கணும். கையால் கற்றுக்கீங்க? இப்போ கையால் கற்றுக்கணும். இதில் அப்போ இந்த பற்றி அறிமுகம் நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இன்னும் எங்கள் ஏரியாவுக்கு தான் கொடுக்காத இருக்கு. அவங்களாம் மிஷினில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள போய் விபரம் கேட்டோம். இது மாதிரி பாண்டிச்சேரியில் போய் வாங்கிடுவாங்க அந்த கீரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் போய் வாங்கி வந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். நீங்கள் முதல் டைம் பானை செஞ்சுருப்பீங்களா கற்றுக்கிறப்ப? ஆமாம். அந்த பானைக்கு இப்போயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? எப்படி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பானை செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு செய்யும் போது அவ்வளோ உருப்படி ஒழுங்காக வரல. இந்த பானை வந்து இது மண் எப்படி இதை பெய்யறது, எப்படி இது இது இந்த தலை எப்படி புழகிறதுன்னு தெரியல. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா சொன்னார், அதை நான் அப்படியே கற்றுக்கினேன். இப்போ எல்லா தொழிலும் எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ செய்வோம். இந்த மண் வேலையில் எதுவும் தெரியாத வேலை இல்லை, இப்போ எல்லாமே செய்வோங்க.